ஒரு கருவாடை வச்சு மருந்து குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மருந்து குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நிறைய மருந்துகள் வந்து சேர்த்து இந்த குழம்பு பண்ணுவாங்க பொதுவாக இது வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு இந்த குழம்பு வந்து அப்போ செஞ்சு கொடுப்பாங்க உடம்பு வந்து நல்ல அவங்க குளிர்ச்சியாக இருக்கும் போது அதை வெப்பப்படுத்துறதுக்காக இந்த குழம்பு வந்து கொடுப்பாங்க இது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த குழம்பு எல்லாரும் சாப்பிடலாம் கர்ப்பிணிகள் மட்டும் இந்த குழம்ப சாப்பிடக்கூடாது இது ஏன்னா உடம்புல உள்ள கழிவுகள் எல்லாம் வெளியேற்றும் அப்படிம்பாங்க அந்த மருந்து அதனால கர்ப்பிணிகள் தவிர மற்றவங்க எல்லாருமே இந்த குழம்பு சாப்பிடலாம் இப்போ இந்த குழம்புக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாம் தேவையான பொருள் முதல்ல கருவாடு கருவாடு கட்டாயமாக சீலா கருவாடு தான் நல்லாயிருக்கும் அதாவது நெய் மீன் கருவாடுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு மீன் கருவாடு கிடைக்கலன்னா வேற ஏதாவது துண்டு கருவாடில் கூட ட்ரை பண்ணலாம் அதுக்கு தேவையான அளவு வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடு வந்து நல்லா இந்த சைஸ் வெள்ளைப்பூடு நான் ஒரு நாலு இது எடுத்திருக்கேன் வெள்ளைப்பூடு தான் இதுக்கு மெயின் நிறையா போடுவாங்க மஞ்சப்பொடி நல்லெண்ணெய் ஒரு நூறு கிராம் நல்லெண்ணெய் திரும்ப அது மருந்துக்கு அரைக்கிறதுக்கு த தேவையான அளவு தண்ணி இதுதான் மெயின் ஜாமான் மருந்து எப்படி என்னென்ன மருந்துங்கிறத சொல்கிறேன் இது வந்து சுக்கு சுக்கு வந்து நல்லா இதுக்கு மூணு பீஸ் எடுத்துருக்கு இவ்வளோ இதில் மூணு பீஸ் எடுத்துக்கோங்க இது நறுக்கு மூலம் இந்த இது குச்சி கணக்காக இருக்கும் இந்த நறுக்கு மூலம் வந்து ஒரு பதினோரு துண்டு நான் எடுத்திருக்கேன் இது வேணும் ஓமம் ஓமம் வந்து இந்த டீஸ்பூனுக்கு ஒரு மூணு டீஸ்பூன் ஓமம் எடுத்திருக்கு ஓமம் வேணும் இது வந்து மிளகு மிளகு வந்து நிறைச்சி ஒன்றரை ஸ்பூன் இந்த ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இது வந்து பெருங்காயம் பெருங்காயம் இந்த பீஸ் அளவுக்கு மூணு பீஸ் எடுத்துக்கோங்க இது திப்பிலி திப்பிலி வந்து இந்த ஸ்பூனுக்கு நிறைச்சி ஒரு ஸ்பூன் எடுக்கணும் இது ரொம்ப போடக்கூடாது கரெக்டான அளவு தான் போடணும் இல்லைன்னா இந்த திப்பிலி வந்து ஒரு சொன சொனங்கும் இது வந்து கடுகு கடுகு நிறச்சி ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் திரும்ப இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் இனிமேல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் தேவையான பொருள் முதல்ல கருவாடு கருவாடு கட்டாயமாக சீலா கருவாடு தான் நல்லாயிருக்கும் அதாவது மீன் கருவாடுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு மீன் கருவாடு கிடைக்கலன்னா வேறு ஏதாவது துண்டு கருவாடில் கூட ட்ரை பண்ணலாம் அதுக்கு தேவையான அளவு வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடு வந்து நல்லா இந்த சைஸ் வெள்ளப்பூடு நான் ஒரு நாலு இது எடுத்திருக்கேன் வெள்ளைப்பூடு தான் இதுக்கு மெயின் நிறையா போடுவாங்க மஞ்சப்பொடி நல்லெண்ணெய் ஒரு நூறு கிராம் நல்லெண்ணெய் திரும்ப அதை மருந்துக்கு அரைக்கிறதுக்கு த தேவையான அளவு தண்ணி இதுதான் மெயின் ஜாமான் மருந்து எப்படி என்னென்ன மருந்துங்கிறத சொல்கிறேன் இது வந்து சுக்கு சுக்கு வந்து நல்லா இதுக்கு மூணு பீஸ் எடுத்திருக்கு இவ்வளோ இதில் மூணு பீஸ் எடுத்துக்கோங்க இது நறுக்கு மூலம் இந்த இது குச்சி கணக்காக இருக்கும் இந்த நறுக்கு மூலம் வந்து ஒரு பதினோரு துண்டு நான் எடுத்திருக்கேன் இது வேணும் ஓமம் ஓமம் வந்து இந்த டீஸ்பூனுக்கு ஒரு மூணு டீஸ்பூன் ஓமம் எடுத்துருக்கு ஓமம் வேணும் இது வந்து மிளகு மிளகு வந்து நிறச்சி ஒன்றரை ஸ்பூன் இந்த ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இது வந்து பெருங்காயம் பெருங்காயம் இந்த பீஸ் அளவுக்கு மூணு பீஸ் எடுத்துக்கோங்க இது திப்பிலி திப்பிலி வந்து இந்த ஸ்பூனுக்கு நிறைச்சி ஒரு ஸ்பூன் எடுக்கணும் இது ரொம்ப போடக்கூடாது கரெக்டான அளவு தான் போடணும் இல்லைன்னா இந்த திப்பிலி வந்து ஒரு சொன சொனங்கம் இது வந்து கடுகு கடுகு நிறச்சி ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் திரும்ப இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இந்த மருந்து அவ்வளத்தையும் முதல்ல அரைச்சிக்கிடணும் அதுதான் முதல் ஸ்டெப்பு இந்த குழம்புக்கு வந்து அம்மியில் அரைச்சாதான் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க நான் ஏற்கனவே அம்மியில் அரைச்சி இந்த உங்களுக்கு இவ்வளோ மருந்தையும் அரைச்சி கிடைக்கிறது இந்த அளவு நான் அரைச்சி வச்சுருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு அம்மியில் அரைக்க முடியலைன்னா மிக்ஸியில் எப்படி அரைக்கலாங்கிறதையும் சொல்கிறேன் இந்த அவ்வளோ மருந்தையும் பவுட்ரு பண்ணிக்கிட்டு திரும்ப நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மையாக மிக்சியில் அரைச்சிருங்க ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க அரைப்படாது நல்லா மையம் கட்டியாக அந்த சட்னி கரைக்கிற மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா அந்த பேஸ்ட் வந்து கிடைச்சிடும் இப்போ எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மொதல் சட்டியை எடுத்துட்டு அந்த அரைச்ச மருந்தை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க அதில் குழம்பு எதுக்குன்னு சொல்லு சொல்லி நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிடலாம் ஒரு மூணு டம்ளர் தண்ணி இதில் ஊத்தி இருக்கு அதுக்கப்புறம் அந்த குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி எடுத்து வச்சுக்கிற கருவாடு அது எல்லாம் நல்லா பாதி வெந்ததுக்கப்புறம் தான் வெள்ளைப்பூட போடணும் முதல்ல வெள்ளைப்பூடை போட்டிங்கன்னா அந்த வெள்ளப்பூடு ரொம்ப கரைஞ்சிரும் இந்த மருந்தையும் இந்த கருவாடையும் நல்லா வேக வச்சுக்கிடணும் பாதி ரெடி ஆனதுக்கப்புறம் தான் வெள்ளைப்பூட சேர்க்கணும் அது உப்பும் கருவாட்டில் ஏற்கனவே இருக்கிறனால கடைசியில் இது பண்ணணும் தண்ணி கிட்டத்தட்ட இப்போ நான் அஞ்சு டம்ளர் தண்ணி கிட்ட ஊற்றி இருக்கிறேன் மருந்து வந்து வேகிறதுக்காக நல்ல மருந்து வெந்து பச்சை வாசனை போகணுங்கிறதுக்காக அஞ்சு டம்ளர் தண்ணி அந்த மருந்தில் கரைச்சி நம்ம ஊற்றிருக்கோம் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் நிறைய ஊற்றி செய்யலாம் ஒரு கிராம் எண்ணெய் இது எடுத்துருக்கு நல்லெண்ண விட்டாச்சு இது நல்லா கொதிச்ச பிறகு கடைசியில் அடுப்பில் நம்ம மருந்தை இறக்குறதுக்கு முன்னாடி திரும்ப ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிடலாம் இதுக்கு என்ன தாராளமாக விடணும் ஏன்னா அவ்வளோ மருந்து நம்ம போட்டிருக்கறதுனால நல்லெண்ணையும் சேர்க்கணுங்கிறதுனால எண்ணெய் ஊத்துறது இது மாதிரி இது நல்லா கொதிக்கட்டும் அது மாதிரி முதல்ல கொதி வந்த உடனே கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அந்த மருந்து போய் அடியில் கொஞ்சம் ஒட்டும் கொஞ்சம் நல்லா அது வெந்த பிறகு மீடியத்தில் வச்சுக்கிடலாம் இந்த மருந்து வச்சா இந்த மருந்து வந்து நான் எங்கள் கிட்ட தான் படிச்சேன் அவங்கன்னா இன்னும் கரெக்டாக சொல்லுவாங்க இப்போ வந்து எங்கள் அத்தை வந்து எப்படி வைக்கணுங்கிறத இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க தாய்மார்களுக்காக செய்யற குழம்பு இதை வந்து பேரு குழம்புன்னு சொல்லலாம் மருந்தாக வச்சு செய்ய நம்ம அரைச்சி இதை செய்யறதுனால மருந்து குழம்புன்னு சொல்றது அஹ் பேருகால குழம்பு இளந்தாய் மாறுகளுக்கான கொ குழம்பு இது இதை வந்து பொதுவாக எதுக்காகனா அந்த காலத்தில் அலோபதி மருந்துகள்லாம் இவ்வளவு தூரம் இல்லாததுனால எல்லாம் தாய்மார்களுக்கு ஒரு அடிக்கடி தண்ணி வந்துடக்கூடாது உடல் வந்து குளிர்ச்சி அடைந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த உடல் வெப்பத்தை வெப்பத்தை தா தாக்கு பிடிக்கணுன்றதுக்காக இந்த மருந்துகளெல்லாம் சேர்த்து இது செய்கிறது அப்புறம் இன்னொரு காரணம் என்னென்னா அந்த உடல் க கழிவுகள் வெளியே நன்றாக ஊதிர கழிவுகள் நன்றாக வெளியேறுவதற்காகவும் அப்புறம் உடம்பு கொஞ்சம் பலகீனமாக இருக்கும் குழந்த பிறந்த வீட்டுக்குள்ள அப்போ அந்த ஜீரண சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்போ அது சாப்பிட்றதுக்கு பசியை தூண்டுவதற்காகவும் இந்த குழம்பு செய்வோம் இதை வந்து ஆனால் கன்சீவான பெண்கள் வந்து இதை சாப்பிட்றது நல்லது கிடையாது அது ஒரு ஒம்பது மாதத்துக்கு மேலே இருந்தால் வேணால் சாப்பிட்லாம் ஆனால் அது சாப்பிடணுன்னு கிடையாது கன்சீவானவங்க சாப்பிடக்கூடாது கன்சீவா குழந்த பிறந்த பிறகு இதை வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது நல்லா இது பழக்கானால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நிறையா சாப்பிடணும் போல் தோணும் இந்த இந்த குழம்பு இந்த வாசம் அப்படி நம்மளை மன மயக்கும் அந்த அளவுக்கு அப்புறம் கொதிக்குது இதை நல்லா கொதிக்க விடணும் ஆனால் கொதிச்சு இது கொஞ்சம் நேரம் வர்ற வரைக்கும் அடி ஒட்டும் அந்த மருந்து போய் அடியை ஒட்டும் அப்புறம் பிடிச்சிக்கிடும் அடி பிடிச்ச வாசனை வரும் அதனால கொஞ்சம் இருந்து கிண்டி விடுறது நல்லது அப்புறம் இதுக்கு வந்து முக்கியமாக சீலா கருவாடு எங்கள் தூத்துக்குடி பக்கத்துலலாம் இதை சீலா கருவாடும்போம் மதுரை பக்கம் நெய் வாங்க மெட்ராஸ் பக்கம் சென்னை பக்கம்லாம் வஞ்சரம் வாங்க அந்த மாதிரி இந்த கருவாடு தான் ரொம்ப வெரி வெரி பெஸ்ட்டு இதுக்கு அடுத்து வேணால் ஒரு ஒரு கெளுத்தி கருவாடு மாதிரி ஒரு துண்டு கருவாடு தான் இதுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷியான கருவாடு தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு தான் இதுக்கு மேலே வேறு எந்த கருவாடும் சின்ன கருவாடுகள்லாம் நல்லா இருக்காது நல்ல மா நல்லா கொதித்து வரும்போது முதலையே நம்ம இதை வெள்ளைப்பூட போடக்கூடாது வெள்ளைப்பூடு நல்லா நிறைய போட்டால் இது ரொம்ப நல்லது வெள்ளைப்பூடு இது பாதி கொஞ்சம் கொதித்து பதம் வரும்போது தான் அந்த வெள்ளைப்பூடை நம்ம சேர்க்கணும் அப்போ தான் இல்லாட்டா இந்த வெள்ளைப்பூடு நல்லா கரைஞ்சி ஒரே அது இருக்கிறது தெரியாமல் போயிடும் அதனால் ஒரு பாதி வந்த வெந்த பிறகு குழம்பு ஆன பிறகு தான் இதுக்கு போடணும் இதை வந்து டீனேஜ் கொ குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அதுகளுக்கு அந்த பீரியட்ஸ் டயத்தில் வைத்த வலி ஒரு சோர்வு அசதி இதுவும் இருக்கும் அதனால் அந்த நேரம் இதை கொடுக்கலாம் அது அது நல்லது அதுகளுக்கு மாதிரி யாருமே சாப்பிட்லாம் ஆண் ஆண்களும் சாப்பிட்லாம் அவங்களுக்கெல்லாம் நல்லது தான் உடம்பு வலி இருக்காது பாடி பெயின் இருக்காது ரொம்ப அசதியாக ரொம்ப வேலைகளை பார்த்துட்டோம் அந்த அந்த ஒரு அசதியும் ஒரு இது இருக்கும்ல அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் அதனால இது ரொம்ப எல்லோரும் இந்த வாசனையே அதை பழகினவங்களுக்கு அப்படி தூண்டும் சாப்பிடணும் போல இருக்கும் அதனால இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் ஆடி விட்டுறதுனால அதை நம்ம கொஞ்ச நேரம் நல்லாவே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் எண்ணெய் வந்து முதல்ல கொஞ்சம் ஊற்றிருக்கோம் நல்லாவே தாராளமாக நிறையவே அதுக்கு ஊற்றணும் அது எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது அப்புறம் இறக்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முந்தையே திருப்பி ரெண்டு முட்டை கரண்டி ஊற்றி நம்ம அதை அப்படியே சிம்லையே போட்டால் அது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ குழம்பு நல்லா கொதித்து வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளைப்பூடை வந்து சேர்த்துக்கிடலாம் இது கொஞ்சம் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியுது அதனால் நான் போடுறேன் பாருங்கள் இவ்வளோ தான் உப்பு போடுறேன் கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கிறதுனால இனிமேல் இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சானா மருந்து குழம்பு ரெடி ஆனால் நல்லா திக்காக இருக்கணும் இப்போ மருந்து அடியிலெல்லாம் நல்லா ஒட்டலை வெந்திருக்கு பாருங்கள் கருவாடும் நல்லா கரைஞ்சிட்டு இனிமேல் இந்த வெள்ளைப்பூடு நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு இறக்குனானா மருந்து குழம்பு ரெடி ஆயிரும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வருது பாருங்கள் நல்லா வத்தி இருக்குது வெள்ளைப்பூடையும் போட்டாச்சு இந்த ஸ்டேஜில் லாஸ்டில் ஒரு ரெண்டு ஸ்பூன் திரும்ப ஆயில் ஊற்றிக்கலாம் இனிமேல் இந்த ஆயிலோட பச்சை வாடை போன பிறகு குழம்ப இறக்கிடலாம் குழம்ப சிம் பண்ணிடுங்க இப்போ வந்து சிம்மில் போட்டு பத்து நிமிஷம் ஆகுது பாருங்கள் நல்லா வற்றிடுச்சு இவ்வளோ தூரத்துக்கு நம்ம இருந்தோம் இப்போ நல்லா வத்தி கீழே வந்துடுச்சு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து குழம்ப இறக்கிருக்கலாம் நல்லா சுவையான கருவாட்டு மருந்து குழம்பு இப்போ ரெடியாக இருக்குது இப்போ மருந்து குழம்பு தயாராக இருக்குது கருவாட்டு மருந்து குழம்பு இப்போ ரெடி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்